வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லலாம். இது வந்து சோழ மன்னர்கள் கட்டின கோயில். இது வந்து தமிழோட மொழிகளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற கோயில். ஏன்னா இந்த கோயிலை வந்து அமைச்சதே வந்து தமிழ் மொழிகளான எழுத்துக்கள், அந்த தமிழ் மொழியோட எழுத்துக்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் தென்கரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலை வந்து தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, தஞ்சை திருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்னே சொல்லலாம். இங்கே இருக்கிற நந்திலாம் பார்த்தீங்கன்னா மராட்டிய காலத்துலேருந்து கட்டினது, சோழர் கட்டியிருக்காரு. அந்த நந்தி வந்து வேற எங்கேயோ உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே முன்னாடி இருக்கிற பெரிய நந்தி வந்து மராட்டியர் காலத்தில் கட்டினது. இந்த கோயிலை வந்து கிட்டத்தட்ட கட்டுறதுக்கு வந்து 7 வருடங்கள் ஆயிருக்காமா, 7 ஆண்டுகளாக வந்து கட்டியிருக்காங்க. அது போக இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாங்கள்ல, இப்போ ஒரு 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 சின்ன குளத்துக்கு அந்த சைடு வச்சுருந்தாலும் கட்டினவங்களோட பேர், இது வந்து எந்த காலத்துலேயும் நடக்காது, எந்த மன்னராக இருந்தாலும் தான் மட்டும்தான் இருப்பாங்க. பட் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் வந்து கட்டினவங்க எல்லாரோட பேருமே இதில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பொதிச்சு வச்சுருக்காங்க. என்ன அது வந்து அங்கே காமிக்கிறேன், அங்கே ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பொதிச்சிருக்கு எல்லா லெட்டர்ஸும். சில சில லெட்டர்ஸ் புரியுது, மா யாரா அந்த காலத்து மொழியில் தானே எழுதியிருப்பாங்க, நமக்கு அந்தளவுக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த கோயிலை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1110 வருடங்கள் ஆச்சு. இதோட ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னே சொல்லலாம். ஏன் இந்த கோயில் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா வரலன்னு தெரில, பட் உலக அதிசயத்தில் வரக்கான எல்லா பொருத்தமும் இந்த கோயிலில் பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். சரி டைம் வர ஆச்சு, நம்ம சாயந்தரம் வந்துட்டோம். இந்த கோயிலை உள்ளே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இந்த கோயிலை பற்றி. வாங்க போகலாம். திருச்சிக்கு பக்கத்தில் வந்து மாமலை அப்படின்னு ஒரு மலை முன்னாடி காலத்தில் இருந்ததாகவும் அந்த மலையில் இருக்கிற கற்களை கொண்டு வந்து தான் இந்த கோயிலில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த கற்களை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா யானை இருக்குல்ல, யானை மூலியமாக கொண்டு வந்து கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ் மொழியை பறைசாற்றும் விதமாக கட்டியிருக்கனால இங்கே இருக்கிற சிவனுக்கும் இந்த நந்திக்கும் இருக்கிற இடையில இருக்கிற கேப் 247 சொல்கிறாங்க. அதாவது தமிழ் மொழியோட மொத்த எழுத்துக்களையும் சேர்த்தா 247 வரும். அந்த அடிகள் வச்சு கணக்கு பண்ணி தான் நம்ம சோழ மன்னர்கள் வந்து இதை கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவில் கோபுரத்தோட அடி வந்து 216 சொல்கிறாங்க. அதாவது தமிழ் எழுத்துக்களான உயிர்மை எழுத்துக்கள் சேர்ந்தால் 216, அதை குறிக்கிற விதமாக வந்து சோழ மன்னர்கள் வந்து 216 அடி கணக்கு பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கம் உள்ளே இருக்குல்ல, அந்த சிவலிங்கத்தோட வந்து அடி உயரம் வந்து கிட்டத்தட்ட 12 அடி. இது வந்து தமிழ் எழுத்துக்களான உயிரெழுத்துக்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் இருக்குல்ல, சிவன் லிங்கத்தை சுற்றி இருக்கிற கேப் வந்து 18 அடி. இது வந்து தமிழ் எழுத்துக்களான மேலெழுத்துக்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தோட உச்சியில் இருக்கிற ஒரு கல், ஒரே கல்லை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க, இல்லை சின்ன சின்ன கல்லை வச்சு சேர்த்து செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. எது கரெக்டுன்னு தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட 81 டன் இருக்காமா, இதை வந்து எப்படி அவ்வளோ ஹைட்ல கொண்டு போய் வச்சாங்கன்னு தெரியல. இன்ன வரைக்குமே ஆராய்ச்சியாளர்களை வந்து சந்தேகிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது இந்த கல் மட்டும்தான். இந்த கல் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரில. ஏதோ கெஸ்ஸிங்ஸ் யானை வச்சு வச்சுருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய ரூமர்ஸ் கூட இருக்குது இந்த கோயிலை பற்றி. பட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அது போக இன்னொரு ரூமரும் இருக்குது, இந்த கோயிலுக்கு வந்து பதவியில் இருக்கிறவங்க வந்தால் இறந்து போயிடுவாங்க. இந்த MGR வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தார், ஆனால் இறந்துட்டார். அதே மாதிரி நிறைய இந்திரா காந்தி அம்மா அந்த கோயிலுக்கு வந்தாங்க. ஏன்னா வந்து சோழ மன்னர்கள் வந்து இதை கட்டும்போது ராஜராஜ சோழனோட அந்த குருன்னு சொல்லுவார்ல, அவர் வந்து சாபம் விட்டதாகவும் அதனால தான் இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி சாபம் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. என்னன்னா அவர் வந்து சில ஐடியாஸ்கள் தான் கொடுத்துருக்காரு அந்த குரு வந்து. இவர் வந்து அதை எடுத்துக்கல, என்னையே நீ அவமதிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் நீ கட்டி முடிச்சுட்டு யார் போனாலுமே வந்து பதவியில் இருக்கிறவங்க போனால் அந்த பதவியிலேருந்து விலகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இறக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி சாபம் விட்டுருக்காங்க. அதனாலே வந்து இந்த கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட மக கரிகால சோழன் வந்து இந்த கோயிலுக்கு கட்டி முடிச்சக்கப்புறம் வரல. அந்த வேறு சைடு இன்னொரு கோயில் இதே மாதிரி கட்டியிருக்காங்க கும்பகோணத்தில், அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குது. இதுதான் ரூமர், எனக்கு தெரிஞ்சது ஒரு ரூமராகவும் இவ்வளோ இருக்கலாம், இந்த ட்ரூவாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லைங்க, அவநம்பிக்கையாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களுக்கு எப்படி இது நம்பிக்கையா இல்லை அவநம்பிக்கையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்த்தலாம். சொன்ன இந்த மாதிரி கட்டினவங்களோட பேர்லாம் போயிச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து கட்டினவங்களோட பேர் தான். இந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குது. எப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த யாழி அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சின்ன சின்ன நுணுக்கங்கள் கையெல்லாம் வர மாதிரி ஏதோ சம்திங்லாம் இருக்காங்க பாருங்க. குட்டி குட்டியாக ஏதோ சாமியெல்லாம் நிற்கிற மாதிரி
நிறைய ப்ராசஸ்ல இருக்காங்க, வில்லு விடுற மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சூப்பரா இருக்கானா. இதை வந்து இந்த கோயிலோட அழகை நீங்க பாக்கணும்னா காலையில டைம் வாங்க, ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் இருட்டாயுது, சீக்கிரமா இருட்டாயுது, வந்து அந்த அளவுக்கு ரசிக்கலாம் முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை, மார்னிங் தான் வரதா பிளானிங்கே, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால ஈவினிங் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். சுத்தி முத்தி அங்கிட்டலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த கோயிலை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்லலாம். இது என்ன தெரியுமா, அந்த சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு தண்ணி வந்து ஒரு இடத்துல விழுகும் தெரியுமா, அந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ்ல வந்து ஏன் இந்த ராஜராஜ சோழன் தான் இதே கட்டியிருக்காரு, எவ்வளவு பெருசா கட்டியிருக்காரு பாத்தீங்களா. அப்படின்னா அந்த காலத்துல அங்க இருக்கிற 12 சிவன் சிலைக்கு எவ்வளோ பால் அபிஷேகம், எவ்வளோ பன்னீர் அபிஷேகம், எல்லாம் எக்ஸெட்ரா நிறைய அபிஷேகம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிடிச்சு வச்சு பக்தர்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய தொட்டியாக அமைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கும் ஆனால் உண்மையான காரணம் அந்த இடம்தான் நம்புறாங்க. நம்மே அதை கெடுப்பானே, நம்மளும் பள்ளி இருக்கான்னு தேடி போவோம், கிடைக்கலன்னா கிளம்பிடுவோம், நம்ம எப்படி வரப்போறோன்னு சிவனுக்கும் அந்த கடவுளுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நானும் பள்ளி தேடி பார்க்குறேன், எல்லாருக்கும் ஆசை இருக்கு தானே செய்யும், பணக்காரங்களா ஆகணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. நான் தேடி பார்க்குறேன், கிடைச்சா சொல்கிறேன், கிடைக்கலன்னா கிளம்ப வேண்டிதான். பாதுகாக்கிற காலம் நம்ம தான் அப்படி ஆயிடுச்சு, ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அந்த மாதிரிலாம் எழுந்திருக்கும்ல. கோயிலின் சோழ கால ஓவியங்களை கண்டுபிடித்தவர், இப்போ யார் ஆர்காலஜிஸ்ட் இருக்காங்களோ அவங்கள மாதிரி தான் போனோம். கோயிலின் தொல்லியல் பராமரிப்பினை துவக்கியவர், சோழர்கள் என்ற மிகப்பெரிய நூலை எழுதியவர் இவர் நீலகண்ட சாஸ்திரி. இக்கோயில் ஓவியங்கள் பராமரிப்பினை துவக்கிறார், ஓ இவர் தான் ரொம்ப நல்ல ஒரு பரமசிவம். எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியல, எல்லா டிராயிங்ஸும் நான் அழிஞ்சு போய் ஒரு மாதிரி தான் மங்களாக இருக்கு. இங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்கு, ஏதோ பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சாம்சலே என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஏதோ எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னா, ஆண்டாள் வரலாறு நாயக்கர் கலைப்பணி 18 நூற்றாண்டு அரக்கநாதர் ஆலயம் திருவரங்கம் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு. ஏதோ ஆண்டாளோட வரலாறு பற்றி இதில் எழுதியிருக்கிறதா போட்டிருக்காங்க. திரிபுரன்டாக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. திரிபுராங்க பழமொழிகளாக போட்டிருக்காங்க. வந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வரப்போ படித்து பாருங்க, எங்களுக்கு இப்போ டைமிங் வேறு இல்லை. டஸ்பின் இல்லை, இது அந்த காலத்து டஸ்பின் சொல்ல மாட்டாங்க, நம்ம கேமராமேன் தப்பாக சொல்லுவார். ஆக்சுவலி இது வந்து லிங்கம் வந்து குளிக்க வைக்கிறதுக்காக, இது வந்து பன்னீர் சந்தனம் அது இதுன்னு கலந்து சாமி குளிக்க வைக்கிறதுக்காக எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க, தண்ணியில் இதை எடுத்து ஊற்றுருக்காங்க, அது அந்த அந்த ஒரு தொட்டி தான் சொல்கிறாங்க. அதில் போய் குப்பை தொட்டி போட்டு குப்பையை போட்டுருக்கேன். இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஏன்னா ஏதோ சின்ன துண்டு பேப்பர் கிடக்குது, அது எங்கேன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு.
இந்த கோயிலில் வந்து யமனுக்கு ஸ்பெஷலாக கோயில் இருக்குது, பட் அது திறந்தே இருக்காது. இந்த டைமாக திறந்துருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப பயம். இதாங்க சோழ மன்னர்கள் பற்றி போட்டிருப்பாங்க, எந்த டைம் ஆண்டாங்க, யார் யார், அதெல்லாம் காலைல நல்லா தெளிவாக படித்து பார்க்கலாம். நம்ம யம தர்மராஜாவோட கோயில் எனக்கு ஆசைங்க, இது எப்பயாவது ஓப்பன்ல இருந்தா பாக்கணும்னு. நம்ம வந்த டைம் ஓப்பன்ல யமனாவே எனக்கு அந்த சதையை நினைச்சாலே பயமா இருக்கு. அது எப்படி இருக்கும் கூட தெரியல. உடஞ்ச சிற்பங்கள் வச்சிருக்காங்க வீடுல, தெரியுமா தெரியல. ஓ பள்ளிங்க, இந்த பள்ளியதான் அந்த மரத்துல பார்த்தா சொல்றாங்க, நம்ம செவத்துல பாக்குறோம். ஆக்சுவலி நான் யமன் கோயில் கண்டிப்பாக திறந்துருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் இந்த சோழர் காலத்தில் வந்து கட்டின நந்தி, அது வந்து மராட்டியர் காலத்தில் கட்டின நந்தி. அதை வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வச்சுட்டு, இங்கே இருக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டாங்க. இதை சோழர்கள் காலத்தில் கட்டின நந்தி, இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. உள்ளெல்லாம் போய் இன்னும் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம தப்பாக வந்துட்டோம். டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு கூட, மணி கூட அந்த அளவுக்கு நல்லா செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரே கல்லில் செஞ்ச நந்தின்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரே கல்லில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. பெரிய ஒரு கல் தூக்கி பார், மலையிலேருந்து தானே உடச்சிருக்காங்க, அவங்க எந்த ஷேப்புக்கு வேணாலும் இதை உருவாக்கிக்கலாம். ஏன்னா பெரிய கல் தானே, ஒரு நல்ல ஒரு சிற்பி எங்களை வச்சு இந்த இதை கட்டியிருக்காங்க. அங்கே ஏதோ சிலை இருக்குவாங்க. நினைக்கிறேன் கொஞ்சம் வருடங்கள் ஆயிருக்கும், ரொம்ப வருடங்கள் மாதிரி இல்லை, கொஞ்சம் வருடங்கள் ஆயிருக்கும். சூப்பர்ல இந்த கோயில் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு, ரெண்டு இது அதனால உள்ள நுழைவாயிலே ரெண்டு வச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டு என்னடா இப்போ சொல்றேன்னு யோசிக்காதீங்க, எனக்கு கண்டென்ட் தோணல. ஏன் நம்ம இப்போ வந்து உள்ளே போக போகிறோம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுக்க பார்க்குறேன், எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, என்ன பண்ணுற பாருங்கள். நான் சாமி தான் காமிக்கணும்னு நினைக்க மாட்டேன், எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள கொஞ்சம் தூரம் மட்டும் கவர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு வைப், பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அப்படியே தெய்வீகமாக நம்ம மனசுக்குள்ளே போயிட்டாங்க. க்யூட்டாக இருக்குங்க, மாலெல்லாம் போட்டு நேரில் பார்க்க சூப்பராக இருக்கும். எப்படியே காமிச்சேன், எந்த யூடியூபரும் பண்ணாத ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யமன் கோயில் பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தோம்ல, எங்கள் மம்மிகிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி அந்த கோயில் அங்கே இருக்குமா, நாங்கள் வந்து சும்மா தொட்டம் ஓப்பன் ஆகிடுச்சு, ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லவும் அடைச்சி நீ வாங்கினாயேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் பார்க்கலாம் வாவான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் திறந்து தான் முக்காவசி தூரம் திறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, திறந்து இருட்டாயிடுச்சு இல்லை. எங்கள் மம்மி வந்து எங்கள் மம்மி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப சாமி பக்தியானவங்க அவங்க. அவங்க வந்து சொன்னாங்க யமன் தான் வந்து கரெக்டான நீதி வழங்குவாராம், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு நிறைய கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை உண்டு, கொஞ்சம் கெட்டது பண்ணிட்டு நிறைய நல்லது பண்ணியிருந்தாலும் தண்டனை உண்டு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கெட்டது பண்ணியிருந்தாலும் அதுக்கு தண்டனை உண்டு, நிறைய நல்லது பண்ணால் அதுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க.
யமன் வந்து ரொம்ப நல்லவர் தானாமா, சரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசு திட்டு லைட் அடிச்சு பார்த்த உள்ள வந்து எதுவுமே இல்லை, வெறும் சிலை எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ காத்து மாதிரி, காத்து மாதிரினா ஏதாவது நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூமுக்கு செவத்துல மட்டும் ஏதோ ஒரு காலை அந்த எருமை அப்படி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஒரு பிக்சர் வரைஞ்ச மாதிரி இருந்தது, வரைஞ்ச மாதிரி இருந்ததா இல்லை நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் பார்த்தப்போ அதுதான் இருந்துச்சு, அந்த சிலை எதுவுமே இல்லை. பார்த்துட்டு வந்துட்டேன், நான் அதை வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், அதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு தெரியல, பட் நான் பார்த்துட்டேன், அதனால உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து தந்துடக்கூடாதுன்னு தான் நான் அதை காமிக்கல. சரி, சப்போஸ் உங்களுக்கு அதை காமிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்த டைமிங் சரியில்லை, அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி காமிக்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸோட ஒரு நல்ல வீடியோவாக வேணும், ஃபுல்லாக நீங்கள் மார்னிங் வந்து எடுக்கணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக திரும்ப இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உள்ள போய் சிவலிங்கத்தை பார்த்துட்டு வந்துட்டோம், உள்ளே சூப்பராக பெருசாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ்லேருந்தே சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது, அந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே சின்ன சின்ன கோயில் நிறைய இருக்குது சுற்றி முற்றி, அதெல்லாம் என்னென்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயே சின்னதாக எழுதி வச்சுருப்பாங்க என்ன சாமி எப்போ கட்டப்பட்டது, அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டு மூணு மொழியில் எழுதியிருக்காங்க, தமிழ் இங்கிலீஷு ஹிந்தியா தெலுங்கான்னு தெரியல, அந்த மாதிரி மூணு மொழியில் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே நான் சொன்ன மாதிரி எல்லாரோட பேரையும் பொதிச்சு வச்சுருக்காங்க, அது வந்து இன்றைக்கி படிக்க முடியல, நம்ம இன்னொரு நாளைக்கு நீங்கள் இன்னொரு வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை படித்து காமிக்கிறேன். வேறு என்ன, இனி அவ்வளோதான், இனிமேல் இங்கேருந்து கிளம்பி வேண்டி தான், திருப்பூருக்கு போகணும் தான், போகிறக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பஸ்ஸில் ட்ராவல் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நாளைக்கு வர காலேஜ் இருக்குது, காலை நேரமாக காலைல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, எனக்கு ஆஃப்டர்நூன் காலேஜ் தான் பிகாம் செய்ய போட்டிருக்கேன், அதுக்கு வர போய் படிக்க வர ஆரம்பிக்கணும். அந்த கேப்பில் தஞ்சாவூருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா வந்தேன், அப்படியே கோயிலில் வந்து ஒரு விளாக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். சரி, மம்மி அங்கே அம்மனை பார்க்க போயிருக்காங்க, நான் அம்மனை காமிக்கல, ஏன்னா அங்கே முன்னாடியே போட்டிருந்தது கேமரா நாட் அலோடு, நம்ம கீதை எடுத்துகிட்டு போய் அந்த பழனி வீடியோ மாதிரி பிடிங்கி டெலீட் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சிட்டு தான் அந்த 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 வேலையே ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் பட் சிவனை நான் காமிச்சேன் கொஞ்ச நேரம் பாருங்கள், அந்த கோயிலுக்கு வாங்க, நல்ல ஒரு சூப்பரான கோயில், எனக்கு இந்த கோயில் ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது, நம்மளோட சோழ மன்னர்கள் இவ்வளோ சூப்பராக ஒரு அழகான கோயிலை கட்டியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இது வந்து எனக்கு ஒரே ஒரு கவலை தான், இந்த கோயில் ஏன் நம்மளோட அதிசயங்கள் உலகரிசியங்களை வரலன்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. தாஜ்மஹாலும் ஓகே தான், பட் ஏன் இந்த கோயில் வரலன்னு எனக்கு தெரியல, ஏதாவது சம்திங் இருக்கலாம். பட் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து சின்ன வயசில் ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன், வளர்ந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்கேன், செகண்ட் டைம் ஐ திங்க் எனக்கு இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மைக் வேற வாங்கின மைக் வந்து சார்ஜ் போடாமல் விட்டுருக்கேன், போட்டிருந்தேன் பட் ஏதோ ப்ராப்ளம் போல், அதனால அது என்னன்னு தெரியல, அதனால் மைக்கில் பேசல, ஏதாவது வாய்ஸ் கொஞ்சம் ஏதாவது கேட்காம நிற்காம இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் மொமுஸ்லாக், டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம். தமிழை பறைசாற்றும் இந்த கோயிலை விட்டு கிளம்பலாம், நான் தமிழில் பேச தான் ட்ரை பண்ணேன் பட் முடியல, இன்னொரு டைம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தூய தமிழில் பேசி இந்த இதே கோயிலில் நீங்கள் வீடியோ போடுங்க நல்லா தெளிவானீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த கோயிலோட திரும்ப இதே மாதிரி இதே தமிழில் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இல்லை நீங்கள் நார்மலாக பேசுங்க, ஆனால் எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாத்தையும் சுற்றி காமிங்கனாலும் ஓகே, என்ன வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய் பாய் ஃப்ரம் மோமுஸ்லாக். இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் பெருசு பெருசா இருக்கு, இதுவும் அவர்கள் கட்டினதா தான் இருக்கும், சோழ மன்னர்கள் சூப்பரா இருக்காங்க.
கொஞ்சம் பொறுமையாக போ. ஆனால் பேர் அழிஞ்சிச்சு, பட் ஏதோ சம் ஏதோ சாமி இருக்காங்க உள்ள. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இந்த சாமி என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. புனிதர்னு ஏதோ போட்டிருக்காங்கப்பா, பட் என்ன புனிதர்னு தெரியலப்பா. வராகியம்மன் கோவில், இது வந்து மராட்டியர் காலத்தில் கட்டின, இந்த சோழர்கள் கட்டில மராட்டியர்கள் ஆண்டப்போ கட்டியிருக்கிற கோயில் இந்த கோயில். இது வந்து இப்போதான் கொஞ்சம் வருஷங்களாக இருக்கு. கமாண்டர் யுனெஸ்கோ அந்த கோயில் பாய்கா.